வெல்கம் டு கண்ணாபிசேல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சண்டேயில் என்ன நம்ம ஸ்பெஷலாக சமைச்சிருக்கோன்றதை பார்க்க போகிறோம் சண்டே ஸ்பெஷல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் காப்பிரேட் கிளைம் ஆகிருக்கு இது வந்து எப்படி ஆச்சுங்கிறது எனக்கு கண்டே பிடிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணுற ஒரு கண்டெண்டில் எப்படி காப்பிரைட் கிளைம் ஆகுதுங்கிறது ரொம்பவே சந்தேகமாக இருந்து எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு யூடியூப்லேயே போயிட்டு திரும்ப காப்பிரைட் கிளைம்னால் என்ன அது எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பேசிவிட்டு இடையில வந்து கேப் அதிகமாக இருக்கிறது ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம் அந்த மியூசிக்காக தான் காப்பிரைட் கிளைமே ஆகியிருக்குங்கிறதே நான் கண்டுபிடிச்சேன் சாட்டர்டே நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் நான் வீடியோ அப்லோட் பண்ணேன் இதை கிளியர் பண்ணுறதுக்குள்ளே நைட்டு டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு எப்படியாவது இதை சரி பண்ணி ஆகணும்னுட்டு ஓல்டாக நான் அப்லோட் பண்ண வீடியோவை டெலிட் பண்ணிட்டு திரும்பவும் வந்து எங்கெங்கெல்லாம் நான் வந்து அந்த மியூசிக் ஆட் பண்ணியிருந்தோம் அது எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு புது வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி எப்படி சப்போர்ட் பண்ணிணோ அதே போல் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நானும் நம்புறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா சண்டேயில் மட்டன் சிக்கன் மட்டும் சமைக்கிறதே வாடிக்கையாக வச்சிருப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக மீன் குழம்பு ஃபிஷ் ஃபிங்கர் அப்புறம் ஃபிஷ் சிக்ஸ்டி ஃபைவ் இதுதான் நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சண்டே மார்னிங் ஒரு எட்டு மணி போலவே நாங்கள் மீன் வாங்குறதுக்கு மார்க்கெட் கிளம்பிட்டோம் நாங்கள் இன்றைக்கி வாங்கியிருக்க மீன் என்னென்னு பார்த்திங்கன்னா மயில் மீனுங்கிறது இது சீசனில் தான் வரும் நமக்கு வரும்போது நல்லாவே நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து குழம்புக்கு வந்து சங்கரா மீன் வாங்கியிருந்தேன் இப்போ அந்த கடையில் நான் இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மீனுமே இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து சுறா மீன்ங்க இது இதே போல் வறுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய மீன் நண்டு அப்புறம் ரகரகமாக மீனெல்லாம் இருந்தது நான் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு சங்கரா மீன் மட்டும் ஒரு நூறுரூபாய்க்கு வாங்கிட்டேன் நார்மலாக நம்ம சிக்கன் மட்டன்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மட்டன் வந்து எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே வருது நாங்கள் வந்து ஒரு ஆஃப் கேஜி வாங்கினா ஃபோர் ஹண்ட்ரடு வந்துடும் மட்டன் குழம்பு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இந்த மாதிரி நம்ம ஐட்டம் செய்யும்போது அதோடைய காஸ்ட்டும் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் கொஞ்சம் மணியை சேவ் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வாங்கியிருக்கோம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி மீன் வெரைட்டி வந்து அதிகமாக சாப்பிட்டு ஆனால் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாமேன்றதுனால தான் ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணுறதுக்கு தனியாக மயில் மீன் வாங்கிட்டோம் குழம்பு வைக்கிறதுக்கு சங்கரா மீன் வாங்கிட்டேன் இப்போ காமிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுதாங்க மயில் மீன் இது சீசனுக்கு தான் நமக்கு கிடைக்கும் இதில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போடுறது அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர் போடுறது அது இல்லாமல் சில்லி ஃபிஷ் போகிறதுன்னு எல்லா ஐட்டமே நம்ம செய்யலாம் முள்ளே இதில் நமக்கு அதிகமாக இருக்காது மேலே இருக்க அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு என்ன பீஸ் சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரியே நம்ம கட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ வந்து நானூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க ஒரு கிலோ வாங்கினோம்னா தான் நம்ம கரெக்டாக இருக்கும் ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வசதியாக இருக்குன்றதுனால நாங்கள் ஒன் கேஜாக வாங்கிக்கிட்டேன் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம மீன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யறதுங்கிற ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து அன்னைக்கு வாங்கினது தான் நீங்கள் வேணும் அந்த வீடியோவுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து அந்த மெத்தடை தெரிஞ்சுக்கலாம் அன்றைக்கி வந்து ரொம்பவே வந்து பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னே சொல்லலாம் மீன் விரும்பாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வேணானே சொல்ல மாட்டாங்க வாரத்தில் ஒரு நாள்ன்றத விட எப்பயாவது நம்ம இதுமாரி செய்கிறோன்றதுனால பசங்களுக்கு தயங்காமல் வாங்கி செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மீன் கிடைச்சதுன்னா வாங்கி செஞ்சு கொடுக்க மறந்துடாதீங்க ஒரு முறையாச்சும் இதை வாங்கி சமைச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம ஹோட்டல்ஸ்லாம் போயிட்டு ஒரு சில டைம் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் வாங்கி சாப்பிட்றேன்னா ஒரு ஆறு பீஸ் வச்சு கொடுப்பாங்க அதையே டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டின்ற ரேட்டு வந்திருக்கும் ஆனால் நமக்கு இது பார்த்திங்கன்னா ஒன் கேஜி வந்து ஃபோர் ஃபிஃப்டி பசங்க தாராளமாக சாப்பிட்டாங்க இந்த மீனெல்லாம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் ஃபிஷ் ஃபிங்கர் போடுறதுக்கும் தகுந்த மாதிரி சைஸ் நான் கட் பண்ணி வாங்கிட்டேன் இதை வீட்டுக்கு கொண்டு போய் வாஷ் பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீன் வாயின்னு வந்துட்டோம் வாய்ன் வந்துட்டு நல்லா மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு நல்லா சுத்தமாக எடுத்து வச்சிட்டேன் இது வந்து எந்த விதமான ஸ்மெல்லுமே உங்களுக்கு வராது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முட்டையை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆஃப் கேஜி இருக்க மீனுக்கு தான் இந்த அளவு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு பாதி லெமனை வந்து கட் பண்ணி அதில் இருக்க ஜூஸ் மட்டுமே புழிஞ்சிட்டு இந்த மிக்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கட்டிலாம் இல்லாமல் இந்த மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா அந்த ஃபிஷ் ஃபிங்கை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீனையும் இது கூட சேர்த்து நல்லா அதில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி கிளரி விட்டுக்கணும் கிளறிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மூடி போட்டு மூடி ஊற வச்சிடலாம் இது எந்த அளவுக்கு ஊறி வருதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு இது ரெடி ஆகிறதுக்குள்ளவே நம்ம இதுக்கு தேவையான பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி வந்து ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மைல் மீலில் மட்டும்தான் அந்த ஃபிஷ் ஃபிங்கர்லாம் போட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க பெரிய சைஸ் மீன் வாங்கி அதில் முள் இல்லாமல் கட் பண்ணி எல்லா மீனுமே நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு இந்த மீன் கிடைக்காம வேறு எதாவது பெரிய சைஸ் மீன் கிடைச்சதுனா கூட இதே மெத்தடில் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம செய்யலாம் ஹாஃப் அன் ஹவர் இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸில் எடுத்து அதை நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் இப்போ நான் வந்து எப்படி கோட்டிங் கொடுக்குறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக நைஸாக இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதில் ஊற வச்சா அந்த ஃபிஷ் ஃபிங்கர் இருக்குல்லையே அதை சேர்த்து அதுக்கு மேலே நீங்கள் கோட்டிங் கொடுத்துருங்க இதை நம்ம நல்லா டிப் பண்ணி உருட்டி எடுக்கும்போது ப்ரெட்டோடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும் அதை நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இனிப்பு டேஸ்ட்டும் அதிகமாக கொடுக்கும் நமக்கு வந்து அந்த காரத்துடைய ஃப்ளேவரை கம்மி பண்ணிவிடும் அதனால் கோட்டிங் வந்து மேலோட்டமாக கொடுத்துட்டு லைட்டாக உதறிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கரெக்டான அந்த காரத்துலேயும் அந்த டேஸ்ட்டும் வந்து இனிப்பு டேஸ்ட் இல்லாமல் சூப்பராக இருக்கும் மைனஸ் கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஆயில் நல்லா காய வச்சுட்டு அது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பீஸ் நம்ம அதில் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை போடுங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபிஷ்ஷு வந்து மட்டன் சிக்கன் மாதிரி கொஞ்சம் ஹார்டாலாம் இருக்காது சாஃப்ட்டாக தான் இருக்குன்றதுனால போட்ட உடனே உங்களுக்கு வேகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ரெடியாகிடும் இப்போ பாருங்கள் ஃபிஷ் ஃபிங்கர் சூப்பராக ரெடியாயிருக்கு இதை ஃப்ரை பண்ணி வச்ச கொஞ்ச நேரத்துலேயே பசங்க வந்து அழகாக அதை எடுத்து டிப் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு அது வந்து டேஸ்ட்டாக இருந்தது நம்ம சொன்ன மாதிரியே பிரெட் கிரம்ஸ் அளவு கம்மியாக இருந்ததுனால அந்த இனிப்பு டேஸ்ட் அதிகமாக கொடுக்காமல் நம்ம போட்ட அந்த ரெட் சில்லி பவுடர் மிளகு பவுடருடைய அந்த ஃப்ளேவர் லைட்டாக தெரிஞ்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்த மாதிரியே மீதம் இருக்க எல்லா ஃபிஷ் ஃபிங்கர்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபிஷ் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நம்ம அந்த ஊரை வச்ச அந்த ஆஃப் அனர்லேயே பிரெட் க்ரம்ஸ் மட்டும் இல்லாமல் மயனுசி சேர்த்து ரெடி பண்ணதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்பவே சூப்பரான சண்டே தான் இதை சொல்லணும் பசங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க ஹோட்டலில் சாப்பிட்றத விட வீட்டில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருந்தாங்க பசங்களுடைய சந்தோஷத்துக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறதே ஒரு பெரிய சந்தோஷந்தான் அதுவும் நம்ம சமைச்ச சாப்பாடு மீதம் வைக்காமல் சாப்பிடும்போது இன்னுமே திருப்தியாக இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு சண்டே ஸ்பெஷல் நமக்கு வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள் சூடான கூட மாங்காய் போட்ட மீன் குழம்பும் ஃபிஷ் ஃபிங்கர் ஃபிஷ் சிக்ஸ்டி ஃபைவ் இது கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்களும் இந்த சண்டே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பின்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க அடுத்து வேறு ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ